வாழ்க தமிழ் அண்ட் வெல்கம் பேக் டு பிரேனி தமிழ் மக்களே. சாட்டர்டே சண்டே எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்களுக்கு தோணுன விஷயம்தான் விஜிபி. சரி ஓகே, இது வரைக்கும் நாங்கள் வந்து மரைன் கிங்டம் பார்த்ததே இல்லை, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் தான் போனோம். வாங்க என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கும் வந்து ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் உள்ளே போகும்போது இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலி மரைன் கிங்டமுக்கும் ஸ்னோ கிங்டமுக்கும் ஒரே இடத்துல தான் பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க, ரெண்டுக்கும் நடுவில் தான் இருந்தது பார்க்கிங். சரின்னு சொல்லி மரைன் கிங்டம் போகலான்னு போனோம். அதுக்கு நடுவில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வே விட்டுருந்தாங்க பார்க்கிங்லேருந்து போகிறதுக்கு. பஸ்லேருந்து வர்றவங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து மெயின் கேட் வேணும் என்ட்ரி. இது வந்து பார்க்கிங் என்ட்ரி, தனி என்ட்ரி இது. வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதான் நீங்கள் போக போகிறது ஃபஸ்ட்டு என்னக்கி நீங்கள் தாராளமாக போகலாம். வேர்த் வாட்சிங். குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பார்க்கலாம். ஒரு தடவை உள்ளே போயிட்டிங்கன்னா பே பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளில வர வரைக்கும் நீங்கள் நாள் ஃபுல்லாக எத்தனை வாட்டி வேணால் உள்ளே சுற்றி சுற்றி பார்க்கலாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே வந்து ஃபிஷஸ் பற்றி, சீல என்னென்னலாம் லிவிங் திங்ஸ் இருக்கோ அதோட எல்லாமே பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க, செலை வச்சுருந்தாங்க, பொம்மை வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருந்தது. இதோ பாருங்கள், சீல இருக்கிறது, நத்தை, அப்புறம் வந்து ஸ்னெயில் எல்லாமே வந்து ஃபோட்டோ ஃபோட்டோ வச்சுருக்காங்க, ரெயின்போ வச்சுருக்காங்க, அழகாக இருந்தது. நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். உள்ளே என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது, ஒரு 5-star ஹோட்டல் ரிசப்ஷன் மாதிரி இருந்தது. இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டர். இந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் டைவிங் வேணும்னாக்கி 4000 ருபீஸ் பர் பர்சனுக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வேணும்னா தனியாக பே பண்ணிவிட்டு அவங்க மட்டும் போகணும். நம்ம பார்க்குற நார்மல் ஃபிஷஸை வந்து உள்ளேயே போய் கடலுக்குள்ளே போய் மீன்களோட மீன்களாக பார்க்கலாம். இங்கே டிக்கெட் நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 695 ருபீஸ் அடல்ட்ஸ்க்கு. சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 120 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஹைட்டு அவங்க வந்து 50% டிஸ்கவுண்ட், 390 ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1390 ஆச்சு எங்களோட டிக்கெட் சார்ஜஸ். அப்புறம் வந்து லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க, நம்ம எதாவது வேணால் வச்சுட்டு போகலாம். அண்ட் வந்து 1200 ருபீஸ் கொடுத்து ஒரு ஃப்ரீ டிக்கெட் பயணாக்கி அதுக்கு வந்து 15% ஆஃப் இருக்குது. 1 year வரைக்கும் எத்தனை வாட்டி வேணால் வரலாம், வரும்போதெல்லாம் அந்த 15% ஆஃப் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க கூட இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வரலாம், அவங்களுக்கும் அந்த 15% ஆஃபர் கிடைக்கும். ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் ஹைட் மெஷர்மெண்ட். இதில் நம்ம குழந்தைய மெஷர் பண்ணி 120 centimeterக்குள்ளே இருந்தாக்கி 50% வாங்குறாங்க. இது பாருங்கள், இந்த கார்டு தான் வந்து நாங்கள் பே பண்ண அப்புறம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் ஆக்சஸ் கார்டு, இருந்து தான் உள்ளே போக முடியும். அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஆர் ஜோன் இருந்தது. சரி ஓகே, இது நாங்கள் இது வரைக்கும் போனது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். அங்கே டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது, 150 ருபீஸ் பர் ஹெட்டுக்கு பே பண்ணோம். ஜிபேயில் பே பண்ணால் உள்ளே அனுப்பிடுறாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மொத்தமாக வந்து 12 பேர் உட்கார்ற மாதிரி சேர்ஸ் இருக்குது. இவ்வளோதான் ரூம் செட்டப்பே, சுற்றி எந்த ஒரு ஸ்க்ரீனும் எதுவுமே கிடையாது. பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த விஆர் கிளாஸ் மூலியமாக நமக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் தெரியும். இது வரைக்கும் நான் வந்து விஷுவல் ரியாலிட்டி எஃபெக்ட்ஸ் பார்த்ததில்லை. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது போகும்போது. 150 ருபீஸ் சார்ஜஸ்க்கு இது வந்து வர்த் இட்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஒன்றும் டைம் கிடையாது, 20 minutes தான் இந்த வீடியோ டைமிங். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா போடுறது 3 செக்ஷன் ஆஃப் வீடியோஸ் போடுறாங்க. மூணுமே வந்து சி லெவல் தான், எல்லாமே வந்து வேல், அப்புறம் வந்து ஷார்க்கு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, கலர் கலர் ஃபிஷ்ஷஸ் ஏகப்பட்டது இருந்தது. அதில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. எவ்வளோ அழகாக இருந்ததுன்னா நான் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நேராக வந்து ஒரு கடலுக்குள்ளே நம்ம போயிட்டு ஒரு மீன்கள் நம்ம கண்ணால் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இருந்தது, எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுக்குள்ளே என்ட்ரி போன உடனே மரைன் கிங்டம்குள்ளே உள்ளே வந்து ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஹார்ட் இன்ச் ஃப்ரேமு, பல்லு ஃப்ரேம், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா குழந்தைங்களாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோடனே நம்ம அலிகேட்டர் தாங்க இருந்தார், செம்ம பெருசாக பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருந்தார். ஒரு 3-4 அலிகேட் இருந்தது. ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு பைப் மாதிரி டனல் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே தான் வந்து அந்த தொட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வெல்கம் பண்ணுறதுக்காக இவர் தான் இருக்கார். இது கூட நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், எதுக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இந்த ஆக்சஸ் கார்டு போட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம்னா வெளியே போகும்போது ஆக்சஸ் கார்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட போட்டு கொடுத்துடணும், அதுதான் வந்து எக்ஸிட். அது வரைக்கும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் மறுபடி உள்ளே வந்துட்டு போகலாம். இதில் பாருங்கள், அலிகேட்டர் கூடயே ஃப்ளையிங் பார்க்கும் வச்சுருக்காங்க, இதுவும் பயங்கர அழகாக இருந்தது. ஒரு சில எந்தெந்த மீனோடு என்ன மீன் சேருமோ அதை மட்டும்தான் போடுறாங்க, இல்லைன்னா அடிச்சிடும் இல்லையா. அதனால் குழந்தைங்களாம் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா ஃபிஷ்ஷஸ் பக்கத்துலேயும் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, அதில் வந்து ஃபிஷ்ஷஸோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பாருங்கள், இது வந்து கலர் சிக்லெக்ஸு, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. சிக்லெட்ஸை பார்க்க ஸ்ட்ராபெரி, பனானா, எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் எல்லா கலர்ஸ்லேயும் ரொம்ப அழகழகாக இருந்தது. குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு நெத்திலி மீன் மாதிரி இருந்தது.
இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட் க்யூட்டாக அழகழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நமக்கு எவ்வளோ ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே பார்க்கும்போது இருந்தது. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ஹாப்பியாக கத்திட்டு விளையாடிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, பார்க்கவே அழகாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக போய் இது ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணிட்டு வரணும், எல்லாருமே லைஃப் டைம் போக வேண்டியது தான். பட் என்னன்னாக்கே மரைன் அக்வேரியம், ஸ்னோ வேர்ல்டு, அப்புறம் வந்து யூனிவர்சல் கிங்டம் மூணுமே தனித்தனி என்ட்ரி, தனித்தனி ஃபீஸு, ஒன்றொன்றுக்குமே வேறு வேறு விதமான ஃபீஸஸ். நான் ஒவ்வொரு வாட்டி ஒன்றொன்று போகும்போது உங்களுக்கு தனித்தனியாக ஃபீஸஸ் என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். இதுலேயே வந்து நான் ரெண்டு செக்ஷன் ஆஃப் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து மேலே இருக்கிற ஃபிஷ்ஷஸ், டீப் சீல இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபுல்லாக டனல் மாதிரி வச்சு ஓஷன் வச்சுருந்தாங்க. அது வந்து நான் தனியாக நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். போக போக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ஃபிஷ் பாருங்கள், இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கு வந்து மண்புழு மாதிரி இருந்தது. இது வந்து மண்ணுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே வந்து ஒரு கிளாஸில் டனல் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டனலுக்குள்ளே கீழ் வழியாக பள்ளம் வச்சுருக்காங்க. போயிட்டு யார் வேணும்னாலும் உள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிறையா பேர் இதுக்குள்ளே நின்று குழந்தைங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாங்க ஃபிஷ்ஷஸ் கூட. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட செட்டப்பும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பச்சை பசேல் உள்ள புல், அது அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசி எல்லாமே போட்டிருக்காங்க. கல் மண் பாறை எல்லாமே வச்சு செட்டப் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் ரொம்பவும் க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் வச்சுருக்காங்க. எந்த ஒரு தொட்டிலையும் ஒரு சின்ன அழுக்கு கூட கிடையாது, அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் கான்கிரீட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கறதுக்கு. நான் ஃபோட்டோவில் காமிக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, வீடியோவில் நேராக பார்க்கும்போது என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் தாராளமாக போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கு பாருங்கள் ஒரே இடத்துல. இதில் நிறையா வந்து குட்டி போடுற நிலமையில இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. டெனிசன் பாப்ஸ் செம்ம க்யூட்டாக இருக்குல்லங்க பார்க்கறதுக்கு. இதோட வந்து என்ட்ரன்ஸில் இருக்க ஃபிஷ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருந்தது, உட்டனில் பாறையில் வந்து செதுக்கி வச்சிருந்த மாதிரி இருந்தது. இந்த பேஸ்மெண்ட்டு ஃபுல்லாகவே பாருங்கள் செடியால் மரத்தால் வந்து கவர் பண்ணப்பட்டது. இதில் வந்து நிறையா பள்ளம் பள்ளமாக வச்சு இங்கேயும் நிறையப்பட்ட ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சைடில் உட்காரத்துக்கு இடம்லாம் வச்சுருந்தாங்க, உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக. அண்ட் ஃபிஷ்ஷஸும் வந்து வெளியில் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி எந்த ஃபிஷ்ஷஸுமே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கறதுக்கு மாலிஸ் மாதிரியே இருந்தது, ஆனால் வந்து எதுலேயுமே நேம் இல்லை. இங்கே ஒரு பெரிய ஃபேஸ் ஒன்று வச்சுருந்தாங்க சில மாதிரி. இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனில் வந்து கடலில் ரொம்ப ஆழத்துக்கு போகாமல் மீடியமாக நடுவில் இருக்கிற மாதிரியான ஃபிஷ்ஷஸ் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. ஆழமாக இருக்க ஒரு ஃபிஷ்ஷஸ் பெரிய பெரிய திமிங்கலம் வெயிலெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. பாருங்க இந்த ஸ்னாப்பர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க, தண்ணிக்குள்ளே வந்து கூர்ந்து போயிட்டு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஸ்னாப்பர் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லா கலர் ஃபிஷ்ஷஸும் பார்க்க அவ்வளோ அற்புதமாக அழகாக இருந்தது. இந்த ஃபிஷ்ஷஸ் பக்கத்தில் ஒரு குட்டி ஃபவுண்டெயின் ஒன்று வச்சுருந்தாங்க, பார்க்கறதுக்கு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சின்னதாக தான் இருந்தது, ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக, கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது, தண்ணி அவ்வளோ தெளிவாக இருந்ததுங்க, கொஞ்சம் கூட அழுக்கோ தூசியோ எதுவுமே இல்லை. இதோ அங்கே பாருங்கள் கீழே இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணியில் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்காங்க, பெரிய ஃபிஷ்ஷஸ். அதுக்கு போட்டிருக்க கிளாஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது, சான்ஸே இல்லை லேஸில் வந்து உடையாது கிராக் விழாது அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ சேஃப்டினா அவ்வளோ சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய பாறை மரம்லாம் வச்சுருந்தாங்க அதுங்க உள்ளே போயிட்டு மறைஞ்சிக்கிறதுக்காக. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஃபுட்ஸ் போட்டுட்டு போகிறாங்க அதுக்கு. அண்ட் உள்ளே வந்து ஆளுங்க வந்து ஸ்கியூபா டைவிங்கில் வந்து உள்ளே க்ளீனிங் பண்ணுறாங்க. எங்கள் கண்ணுக்கு நிறைய க்ளீனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷஸ் எல்லாம் பக்கத்தில் நின்று பார்க்குறது வந்து யூஎஸில் ஒரு அக்வாரியம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் நிறையா வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், அங்கே தான் இருக்கும். பட் இதில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியும் சொல்லுங்கள். அண்ட் ஸ்ட்ரிங் ரேஸ் நிறையா இருந்ததுங்க, அந்த சிங்கிரால்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஏகப்பட்டது இருந்தது. எல்லா ஃபிஷஸோடையும் கூட அதையும் போட்டு வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சிங்க ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதோடய வால் பார்த்திங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக நீளமாக பெருசாக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு ஆள் அகலத்துக்கு பெருசாக இருந்தது. இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் கலர்ஸ் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது.
நம்ம யூஸ்வலாக ஃபிஷ் டேங்க்குக்கு ஃபிஷ்ஷஸ் வாங்கினா அதுக்கு வந்து கலர்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தோடனே 10 டேஸ் 15 டேஸ் அதோட கலர் போயிடும், ஃபேட் ஆகிடும். பட் இதில் ஒரிஜினல் கலர்ஸில் இப்படி ஃபிஷ்ஷஸ் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்பவும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களையும் இங்கே கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் உங்களாலே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த பாருங்கள் மட் ஸ்கிப்பர், இதுதான் பார்த்தீங்கன்னா அதை உள்ளே வந்து பார்த்திங்கனா ஸ்லோவாக மூவ் ஆகி வருது இல்லையா, இது வந்து மண்ணுக்குள்ளே அப்படியே ஹோல் போட்டு உள்ளே போய் ஒழிஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும், ஃபாஸ்ட்டாலாம் நகராதா. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபிஷ் இருந்தது, இந்த ஃபிஷ்ஷோட பேர் என்னன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. ஒரு போர்டு வச்சுருந்தாங்க பட் ரெண்டு ஃபிஷ்ஷுக்கு நடுவில் இருந்தது. இதுக்கு நாங்கள் வச்ச பேர் வந்து சிம்ரன் ஃபிஷ், ஏன்னா சிம்ரன் ஒரு மூவியில் இருந்திருக்கலாம் ட்ரெஸ் போட்டுருவாங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த நேம் வச்சுருந்தோம். இந்த மீன் வந்து ரொம்ப நேரமாக நகரவே இல்லைங்க, எல்லாருமே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. தட்டி தட்டி பார்த்தா அதுக்கப்புறம் தான் அதோட ஃபெதரை மூவ் பண்ணுச்சு. கடலில் எந்த மாதிரி மீன் இருக்குங்கிறது, அந்த எல்லாம் என்ன குணாதிசயம், அது என்னென்ன பண்ணோம், எவ்வளோ நாள் வாழும், அது எல்லாமே வந்து எல்இடி டிஸ்பிளேல ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுவும் ஒரு விதமான ஃபிஷ் தான், அந்த ரெட் கலரில் இருக்கிறதும் கிட்டத்தட்ட முள்ளம்பன்றை மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. தோ இதுவும் வந்து ஃபிஷ் தான், இது எல்லாமே வந்து கடல் வாழ் உயிரினங்கள். ஃபிஷ்ஷோட சேர்ந்ததா என்னென்னு தெரியாது, ஆனால் எல்லாமே கடல் வாழ் உயிரினங்கள் தான். இதெல்லாம் என்னென்ன, இதோட குணாதிசயம் என்ன, எவ்வளோ வருஷம் வாழும், எல்லாமே வந்து டிஸ்பிளேல வந்து அவங்க போட்டுகிட்டே தான் இருக்காங்க, எப்போவுமே இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. தோ நம்மளோட சிம்ரன் ஃபிஷ் வந்துருச்சு பாருங்கள், இதுதான் லயன் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக நேம் தெரியல, ஆனால் நாங்கள் வச்ச நேம் சிம்ரன் ஃபிஷ் தான். ஏன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரியே போட்டுட்டு செம்மையாக டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தது, அது பார்க்கவும் அழகாக இருந்தது. அந்த நத்தை எல்லாம் வச்சுருந்தாங்க, நத்தை உள்ளே உயிரோடையே இருந்தது, ஓட்டுக்குள்ள சங்கு இருந்தது, சங்கு உயிரோடு இருந்தது. இந்த பாருங்கள் சிங்கரையெல்லாம் பாருங்கள், நம்ம கூப்பிட்டா கண்ணாடியை தட்டினா அது கிட்ட வருது. இதோ நம்மளோட நீமோ ஃபிஷ்ஷுங்க, வேர்ல்டு ஃபேமஸ் நீமோ ஃபிஷ்ஷு. 1000 தான் சொன்னாலும் குழந்தைங்களுக்கு இது தாங்க ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிஷ், அவ்வளோ கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருக்கும். அது எப்படி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னே தெரியல, எல்லா குழந்தைங்களும் இதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார் ஃபிஷ் பார்க்குறோம், இந்த பாருங்கள் ஸ்டார் ஃபிஷ். ஆனால் எதுவுமே மூவ் பண்ணல, எல்லாமே மண்ணில் தான் இருந்துச்சு. ஏகப்பட்ட ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. பாருங்கள் தத்தை ஓட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் உள்ள உயிரோடு தான் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க, ஒரு மாதிரி வந்து உடம்பு வந்து ஒரு ஷேப்பே இல்லாமல் ஒரு மாதிரி கொலக்கொலான்னு இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷு நான் ஓடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது உடம்பே வந்து ஒரு மார்க்கமாக இருந்தது, ஒரு ஸ்கின் இல்லை, போன் இல்லை, ஒரு நரம்பு போன்லாம் இல்லாமல் ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு ஸ்னேக் மாதிரியே படுத்துட்டு இருந்தது, ஒவ்வொன்றும் பெரிய பெரிய ஸ்னேக்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட்
அண்ட் இந்த ஃபிஷஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தெரிஞ்சது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கண்ணாடி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருந்தாங்க, அதுக்கு மேலே வந்து தண்ணி கொட்டுற மாதிரி இருந்தது. எங்களுக்கு அதை பார்க்கணுன்னு பயங்கர க்யூரியாசிட்டியாக இருந்தது. சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போனோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி பண்ணி டனல்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி இருக்குது. பாருங்கள் சிங்கரே நம்மளை பார்த்த உடனே வருது பாருங்கள், கிட்டக்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி தாங்க இருந்தது அந்த வாட்டர் ஃபால்ஸு. ஒரு கண்ணாடி, கண்ணாடி மேலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி. அங்கே நின்று நிறையா பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எடுத்த வீடியோ ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நல்லாயிருந்ததுலங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் அங்கே இன்னும் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உங்கள் மெமரிஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து அந்த ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ் எதுவுமே வெளியே இல்லை, எல்லாமே வந்து அந்த மரத்துக்குள்ளே மண்ணுக்குள்ளே கல்லுக்குள்ளெல்லாம் புகுந்துட்டு தான் இருந்தது. நிறைய ஆக்டோபஸ் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே உள்ளுக்குள்ளே பூந்துட்டு அப்படி தான் இருந்தது. ரெஸ்ட் மோட்ல இருந்துச்சா என்னன்னு சொல்லி தெரியல. பாருங்கள் அது பண்ணுறது பார்த்தா ஆனால் ரொம்ப பயமாக இருக்குங்க. உங்களுக்குலாம் பழக்கம் இருக்கான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சங்கு எல்லாமே உயிரோடு இருந்தது. அண்ட் இது வந்து டச் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டச் பாண்ட்னா நம்ம தொட்டு எல்லா மீனையும் பார்க்கலாம், உள்ளே கை வச்சு மீனையே தொடலாம், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் இருக்க எல்லா மீனுமே நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். தண்ணியும் அவ்வளோ சுத்தமாக இருந்தது. இது பக்கத்தில் சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே பிளேஸ் ஒன்று இருந்தது. இங்கே கால் வச்சு ஆடினாக்கி லைட் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க தமிழ்.